வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி. பாகிஸ்தானின் தலைவிதியை நிர்ணயிக்க போகும் மாதம் இந்த மாதம். வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பாரிஸில் FATF எனப்படும் சர்வதேச நிதி நடவடிக்கை பணிக்குழு கூடுகின்றது. இந்த 3 தினங்களும் FATF-இன் பிரதான குழு அதில் கூடும். அதன்பின் அந்த அமைப்பின் வெவ்வேறு துணை குழுக்களின் கூட்டங்கள் நடைபெறும். இறுதியில் அனைத்து 39 நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளும் மற்றொரு பிரதான குழு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் தான் பாகிஸ்தானை சாம்பல் பட்டியலில் இருந்து கருப்பு பட்டியலுக்கு நகர்த்துவதா, சாம்பல் பட்டியலில் தொடர்ந்தும் வைத்திருப்பதா, அல்லது சாம்பல் பட்டியலில் இருந்து நீக்கி சாதாரண அங்கத்துவ நாடாக மாற்றுவதா என்ற முடிவு எடுக்கப்படும். பாகிஸ்தானுக்கு சாம்பல் பட்டியலில் தொடர்ந்தால் பொருளாதார நெருக்கடிகள் தொடரப்போகின்றன. கருப்பு பட்டியலுக்கு போனால் நிலைமை மிக மோசமாக மாறும். சாம்பல் பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்டால் அப்பாடா என்று பெருமூச்சு விடலாம். இந்த 1/3 கண்டிப்பாக நடக்கும் என்பதை இப்போதே கூறிவிடலாம். அது என்னவென்றால், சாம்பல் பட்டியலில் இருந்து கருப்பு பட்டியலுக்கு போகாமல் பாகிஸ்தான் தப்பிவிடும். எப்படி என்றால், மொத்தம் 39 உறுப்பு நாடுகளில் 3 நாடுகள் தடுத்தால் பாகிஸ்தானை கருப்பு பட்டியலுக்கு அனுப்ப முடியாது. பாகிஸ்தானின் கைமடிப்பில் 3 நாடுகள் உள்ளன. அவர்களது அனைத்து காலநிலை நண்பரும் இரும்பு சகோதரருமான சீனா, துருக்கி, மலேசியா ஆகிய 3 நாடுகள் பாகிஸ்தானை காப்பாற்றிவிடும். இனி பாகிஸ்தானின் விருப்ப பட்டியலில் உள்ள அடுத்த விஷயம் சாம்பல் பட்டியலில் இருந்து வெளியே வருவது. இதற்கு 3 நாடுகளின் ஆதரவு போதாது. FATF-இன் விதிமுறையின்படி 39 உறுப்பு நாடுகளில் குறைந்தது 12 நாடுகளின் ஆதரவு இருந்தால் மட்டுமே சாம்பல் பட்டியலில் இருந்து வெளியே வர முடியும். அந்த முயற்சியில் தான் பாகிஸ்தான் இப்போது இறங்கியுள்ளது. இன்றைய தேதியில் FATF-இன் 39 நாடுகளில் 12 நாடுகளின் ஆதரவை பெறுவது பாகிஸ்தானின் சுய முயற்சியில் முடியாத காரியம். ஆனால் வேறு ஒரு விதமாக 12 நாடுகள் என்ன, அதைவிட அதிகமான நாடுகளின் ஆதரவை பெற முடியும். அந்த வேறு ஒரு வழி என்னவென்றால், பாகிஸ்தானை ஆதரிக்க அமெரிக்கா சம்மதிக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் தான் பாகிஸ்தான் இப்போது இறங்கியுள்ளது. ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களில் இருந்து ஒரு விஷயம் தெரிய வருகின்றது. அமெரிக்காவின் ஆதரவை பெறுவதற்காக பாகிஸ்தான் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு லொபி நிறுவனத்தை ஏராளமான பணம் கொடுத்து பணியில் அமர்த்தியுள்ளது. அந்த லொபி நிறுவனம் அமெரிக்க அரசியல் வட்டாரங்களில் தமக்குள்ள தொடர்புகள் மூலம் அமெரிக்க செனட்டின் பாகிஸ்தானுக்கு ஆதரவு திரட்ட முடியும். அமெரிக்காவில் இது ஒன்றும் சட்டவிரோதமான விஷயம் அல்ல. ஏராளமான லொபி நிறுவனங்களில் பணியில் அமர்த்தியுள்ள நாடு இஸ்ரேல். அதற்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட பல அரபு நாடுகளும் இப்படியான தனியார் நிறுவனங்களை பணியில் அமர்த்தியுள்ளனர். பாகிஸ்தான் தமக்காக பிரச்சாரம் செய்ய பணியில் அமர்த்தியுள்ள தனியார் நிறுவனம் அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தில் உள்ள ஹியூஸ்டன் நகரிலிருந்து இயங்குகின்றது. அந்த நிறுவனத்தின் பெயர் லிண்டன் வியூகம் வகிக்கும் அமைப்பு. இவர்களுக்கு பாகிஸ்தான் ஆரம்பகட்ட பணமாக $2 மில்லியன் கொடுத்ததாகவும், அதன்பின் அமெரிக்க ஆதரவு பெறப்பட்டால் வெளியே சொல்லப்படாத அதைவிட பெரிய தொகை ஒன்று கொடுக்க சம்மதித்திருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இப்போது பாகிஸ்தானின் சார்பில் லிண்டன் வியூகம் வகிக்கும் அமைப்பு அமெரிக்க செனட் உறுப்பினர்களை வேக வேகமாக சந்தித்து ஆதரவு திரட்ட தொடங்கியுள்ளார்கள். அந்த ஆதரவு திரட்டலில் அவர்கள் வெற்றி பெறுவார்களா இல்லையா என்பதை இம்மாதம் 23ஆம் தேதி பாரிஸ் நேரம் மாலை 5 மணிக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம்.